சமூகத்தில் வாழும் அனைவருக்கும் பயமும் வெட்கமும் இருக்க வேண்டும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அவற்றினால் ஒழுக்கமிக்க சமூகம் ஒன்று கட்டியெழுப்பப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இவை இரண்டும் இல்லாவிட்டால் மனிதர்கள் மிருகங்கள் ஆவார்கள் என மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற வளமான நாடு என்ற நிகழ்வில் இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ரட்டகேன நொசிதா தமாகே பலைய பிலிபந்தவ சிதல சலசும் கரனாய ஏ சமூகத்தில் வாழும் அனைவருக்கும் பயமும் வெட்கமும் இருக்க வேண்டும். அவற்றினால் ஒழுக்கம் மிக்க சமூகம் ஒன்று கட்டியெழுப்பப்படும். இவை இரண்டும் இல்லாவிட்டால் மனிதர்கள் மிருகங்கள் ஆவார்கள். ஒழுக்கம் மிக்க சமூக உருவாக்கத்திற்கு அரசியல்வாதிகளும் அரசு சேவையாளர்களும் தம்மை ஒழுக்கம் மிக்கவர்களாக மாற்றிக்கொள்வது அவசியம். தற்போதைய அரசாங்கத்தில் ஊழல் மோசடிகளை தவிர்ப்பதற்கு பல்வேறு சட்டத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் அமைச்சர்களும் ஊழல் மோசடியில் ஈடுபட அஞ்சுகின்றனர். இணைந்து பயணிப்பதன் மூலமே பொருளாதாரம் உள்ளிட்ட இலக்குகளை வெற்றி கொள்ளலாம். தனியே அதிகாரத்தை பற்றி மாத்திரம் சிந்திப்பவர்களும் அரசாங்கத்துடன் கைகோர்த்தால் மாத்திரமே 100% வெற்றியை அடையலாம்.